தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நரைகூடி கிள பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கிற இனப்பின் மாயின் பல வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற மகாகவி பாரதியினுடைய வார்த்தைக்கு இணங்க தெந்திசை குமரி முதல் திருத்தணிமறை எல்லை வரை பறந்து வருகின்ற கிடக்கும் இந்த பைந்தமிழ் மண்ணில் மறைந்தாலும் நெஞ்சில் நிறைந்திருக்கிற மாணிக்கம் ஐயா தேவர் திருமகனார் அவர்கள் உயர்த்து புடுத்திய புலிக்கொடியை இந்தியா முழுவதும் தூக்கி சுமப்பதற்கு நேதாஜி உயிரோடு இருந்த காலத்தில் எந்த தென் தமிழகத்தில் 40,000 படை வீரர்களை தமிழர்களை இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்காக இரத்தத்தையும் உயிரையும் கொடுத்த தென் தமிழ் மண்ணில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய இல்லங்கள் தோறும் நேதாஜி என்ற வார்த்தையை வரலாறு எழுதுவதற்காக அனுமந்த மட்டையில் துவங்கியிருக்கிற இந்த அற்புதமான நிகழ்வில் தலைமை பொறுப்பினை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் எஸ் கர்ணன் அவர்களே, வந்தவர்களையெல்லாம் வசந்தத்தினுடைய தூதுவனாக நின்று வரவேற்று மகிழ்ந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய கம்பம் ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் மகேஸ்வரன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள், தங்கள் கொள்கையை முழங்கியிருக்கிறார்கள். இதற்கு பின்னால் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய கொள்கைகளை பேச இருக்கக்கூடிய தேசிய குழு உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய தோழர் ராஜசேகர் அவர்களே, மரியாதைக்குரிய மத்திய குழு உறுப்பினர் தோழர் காளிமுத்து அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்திருக்கக்கூடிய தேசிய செயலாளர் திண்டுக்கல் ஜெயராமன் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இல்லங்கள் தோறும் நேதாஜி என்ற வார்த்தையை இன்றைக்கு சொல்லியிருக்கிறது. மரியாதைக்குரிய தோழர்களே, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய 19வது காங்கிரஸ் தீர்மானம்தான் இது. மறு சீரமைப்பு திட்டம் என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எந்த வரைமுறையை சொன்னாரோ அந்த வரைமுறையை இந்தியா முழுவதும் பிரகடனப்படுத்துவதற்காக தங்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, தங்களுக்கென்று ஒரு முழக்கம் இருக்கிறது என்பதை பிரகடனப்படுத்துவதற்காக இந்தியாவில் அறைகூவல் விடுத்ததை தமிழக மண்ணில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தமிழ் மாநில குழு இங்கே துவங்கி இருக்கிறது. சுதந்திரம், சமத்துவம், நீதி, ஒழுக்கம், அன்பு, இந்த 5 பில்லர் தான் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய கொள்கை. சோசியலிசம் மலர வேண்டும், ஒற்றுமை வேண்டும், நம்பிக்கை வேண்டும், தியாகம் வேண்டும், இந்த 3 தான் சுபாசிசத்தை வளர்ப்பதற்கு நாம் தூக்கி பிடிக்க வேண்டிய முழக்கம் என்பதுதான் 19வது கட்சி காங்கிரசுடைய தீர்மானம் என்பதை இந்தியா முழுவதும் நீங்கள் கொண்டு போக வேண்டியது இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த மண்ணில் மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை என்ற ஆயுதத்தை கையிலே எடுத்தார், இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்று பட்டாபி சீதாராம ஐயர் காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறை புரளியாக எழுதியதனுடைய இந்தியா முழுவதும் நேதாஜியினுடைய படை வீரர்கள் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிறது. எந்த பட்டாபி சீதாராமன் ஐயர் அவர்களை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அகில இந்திய காங்கிரசினுடைய 2வது தேர்தலில் தலைவராக நின்று வெற்றி பெற்றாரோ அந்த சீதாராமன் அவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறை இந்தியாவில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நான் நேதாஜியினுடைய வரலாறை ஒரு வரலாற்று மாணவனாக வாசிக்கும் பொழுது நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். பிரியமான தோழர்களே, 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நேதாஜி உயிரோடு இருந்திருந்தால் நடந்திருக்காது என்பதை தீர்க்கமாக சொல்ல வேண்டிய ஒரே தைரியமாக இருக்கக்கூடிய கட்சி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. ஏன்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், 1938 இந்தியாவில் சுதந்திர போராட்டத்திற்காக எங்கள் பாதை வேறு, காந்தியினுடைய பாதை வேறு, நாங்கள் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எடுத்து ஆயுதம் ஏந்துவோம், தூக்கி பிடித்தால் அது நாங்கள் பிடிக்கிற கொடி புலிக்கொடியாக இருக்கும், திருப்பி பிடித்தால் வெள்ளைக்காரன் எழுத்து அடிக்கிற கம்பு எங்கள் கம்பாக
இந்தியாவின் ஒரே சுதந்திர போராட்ட கட்சி அகில இந்திய ஃபார் பிளாக். நீங்க தைரியமா சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை தோற்றுவித்தவன் ஒரு வெள்ளைக்காரன். இந்தியாவில் கம்யூனிசம் இறக்குமதி செய்யப்பட்டது, அதை உருவாக்கியவன் ஜெர்மானிய தாடிக்காரன் கார்ல் மார்க்ஸ். இந்தியாவில் சுதந்திர போராட்டம் துவங்கிய காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1925 886 துவக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியிலே மகாத்மா காந்தியும் தான் படிக்க போனார், ஜவஹர்லால் நேருவும் தான் படிக்க போனார். மறைந்தாலும் நெஞ்சில் நிறைந்திருக்கிற மாணிக்கம், இந்தியாவில் தலைவன் என்று மகாத்மாவை காந்தி என்று தந்தை என்று தான் சொல்லுவோம், நேருவை மாமா என்று தான் வரலாறு சொல்லுகிறது. ஒரே ஒருவனைத்தான் இந்தியாவில் தலைவன் என்று சொல்லுகிறது வரலாறு என்றால் நேதாஜி மட்டும்தான். நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த நேதாஜி அவர்கள் 1938 ஃபாரோ பிளாக்கை துவக்குகிற காலம் என்று ஒன்று இருக்கிறதுக்கு முன்னால் இந்தியாவில் சிறு சிறு குழுக்களாக சுதந்திர போர் நடந்தது, தீவிரவாதம் இருந்தது. வெள்ளைக்காரனை எடுத்து துப்பாக்கியை எடுத்தார்கள், வெள்ளைக்காரனை எடுத்து போராட்டம் நடத்தினார்கள். அதே காங்கிரஸ் கட்சிக்குள் தான் பாரதிய ஜனதா கட்சி என்ற கொள்ளைப்புறமாக இன்றைக்கு கொஞ்சி கிடக்கிற கள்ளக்காதலியின் தாய் ஆர்எஸ்எஸ்ஸும் இருந்ததை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ்குள்ளதான் இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்குள்ளதான் இருந்துச்சு, நேதாஜியின் படை காங்கிரஸ்குள்ளதான் இருந்துச்சு. இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ்குள்ளதான் இருக்கும். 1938 நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக்கை துவக்குகிற பொழுது காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் ஃபார்வர்ட் பிளாக்கில் அன்றைக்கு சேர முடியும். அன்றைக்கு தென் தமிழகத்தினுடைய தலைவராக இருந்தவர் முத்துராமலிங்க தேவர். 1938 ஃபார்வர்ட் பிளாக் துவங்கிய பொழுது மொத்தம் 7 பேர் நிறுவனர்கள். அதன் முதல் பொதுச் செயலாளர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பியாக இருந்த பாலதண்டாயுதம். வரலாற்றை ஆய்வு செய்கிற ஆய்வாளர் சொன்னார், வரலாறுகளை திமுக அதிமுக என்று நேதாஜி உயிரோடு இருந்திருந்தால் இந்த மண்ணில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காது, சோசியலிசம் இருந்திருக்கும். நேதாஜி உயிரோடு இருந்திருந்தால் இந்த மண்ணில் திராவிட இயக்கம் இருக்காது, நேதாஜியினுடைய சமத்துவம் இருந்திருக்கும். நேதாஜி உயிரோடு இருந்திருந்தால் இந்த மண்ணில் ஜாதி கட்சி இருந்திருக்காது, நேதாஜி உயிரோடு இருந்திருந்தால் இந்த மண்ணில் முஸ்லீம் லீக் இருந்திருக்காது. நேதாஜி உயிரோடு இருந்திருந்தால் இந்தியாவில் நேதாஜியினுடைய அகில இந்திய ஃபார் பிளாக் கட்சி மட்டும்தான் இருந்திருக்கும். இதான் வரலாறு, இதைத்தான் நீங்கள் இல்லந்தோறும் கொண்டு போக வேண்டும். 1947 முன்னால் நேதாஜி எங்கே போனார், என்ன ஆனார், ஏன் வரலாறு சொன்னது, 47 என்ன நடந்தது? ஒரு நள்ளிரவிலே சுதந்திரம், இந்தியாவை கிழக்கு மேற்காக தெற்கு வடக்காக இந்தியா பாகிஸ்தான் என்று பிரித்தவன் யார்? ஒரு ரெட் கிளிப் என்ற ஒரு வெள்ளைக்காரன் வருகிறான், மவுண்ட் பேட்டனை பார்க்கிறார். 40 நாடுக்குள் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்க வேண்டும், உனக்கு சம்பளம் 40,000 ரூபாய் சொன்னவர் மவுண்ட் பேட்டன். எப்படி பிரிக்க முடியும்? சீக்கியம் இருக்கிறது, அஸ்ஸாம் இருக்கிறது, மேற்கு வங்கம் இருக்கிறது, பாகிஸ்தான் என்று நீங்கள் பிரிக்க சொல்லுகிற பகுதியிலே பொற்கோயில் இருக்கிறது, இந்தியா என்று நீங்கள் பிரிக்க சொல்லுகிற பகுதியிலே பள்ளிவாசல் இருக்கிறது. சட்டத்தை எப்படி பரிபாலனை செய்ய முடியும்? நீதியை எப்படி பரிபாலனை செய்ய முடியும்? நதிநீர் ஒப்பந்தத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வர முடியும்? மவுண்ட் பேட்டனிடம் வெள்ளைக்காரன் கேட்ட பொழுது மவுண்ட் பேட்டன் சொன்னார், உனக்கு அது தேவையில்லாத விஷயம், 40,000 ரூபாய் சம்பளம், 40 நாளில் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே வெட்டாக வெட்டி பிரித்து விட்டு போ என்று சொன்னான். அதனுடைய விளைவு நேதாஜி உயிரோடு இல்லை, 12.5 மில்லியன் மக்கள் இந்தியாவும் பாகிஸ்தான் என்று சிதைந்து சின்னாபின்னமானார்கள். 72 மணி நேரத்தில் 4,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், 10,000 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு 7,22,06,000 முஸ்லிம்கள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். 7,25,08,000 மக்கள் பாகிஸ்தானிலே இருந்து சீக்கியர்களும் இந்துக்களும் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார்கள்.
ஒரே ஒரு நாள் மட்டும் இந்துவா முஸ்லீமா ஜாதியா மதமா எதுவும் தெரியாமல் 50,000 பச்சிலம் பெண்கள் கருச்சிதைவு நடத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலக வரலாற்றில் அஹிம்சை என்ற ஆயுதத்தை கையில் எடுத்த மகாத்மா காந்தி பிறந்த இந்திய மண்ணில் ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் 50,000 பெண்கள் கற்பை இழந்திருக்கிறார்கள். கருச்சிதைவு நடந்த ஒரே தேசம் இந்தியா. என்ன காரணம்? நேதாஜி கையில் எடுத்த ஆயுதம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை தரைத்து தரைமட்டமாக்க வேண்டும் என்பது. காந்தி கையில் எடுத்த ஆயுதம் அஹிம்சை என்ற ஆயுதம். அஹிம்சை ஆயுதத்தை கையில் எடுத்த மகாத்மா காந்தி உயிரோடு இழுக்கும் பொழுது 47 எவ்வளவு இடம்பெயர்வுகள்! இதை காட்டிய கொடுமை. நேதாஜி சொன்னார், 2வது சுதந்திர போர் நடக்கும் என்று தேசிய முதலாளிகளால் இந்தியாவுக்கு ஆபத்தென்று அங்கங்க பொருளாதாரம் முக்கியம்னு சொல்லி தேசிய முதலாளிகள் பாகிஸ்தானிலே இருந்தவர்கள் தலைநகர் டெல்லிக்கு ஒரே ஒரு நாளில் 47 ₹250 கோடி தலைநகர் டெல்லியிலே பேங்கிலே பெரும் முதலாளிகள் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு பணத்தை கொண்டு